ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான அப்டேட்டோடு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 2.0 படத்துடைய ரிலீஸ் 3D மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 300 ஸ்க்ரீன்ஸ் மேலே வரப்போகுது, இந்தியா முழுக்க 1500 ஸ்க்ரீன்ஸ் மேலே வரப்போகுது, இன்னும் நாள் நெருங்க நெருங்க இந்த கவுண்ட் அதிகமாகும்னு சொல்லியிருந்தேன். சொல்லி வாயை மூடலை. அடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சென்னையில் ஒரு முக்கியமான தியேட்டர் ரோஹிணி சினிமாஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு தியேட்டர். ஸோ அவங்க இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் எங்கள் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்க்ரீன் வந்து நாங்கள் வந்து 3D வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், 2.0 படத்தை போகிறோம். ஸோ 3D கிட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு ஸ்க்ரீன் மட்டும் வந்து 2D வச்சுருப்போம், அது ஒரு சில கன்சிடரேஷன் இருக்குது, அதனால் வந்து அது 2D இருக்கும். மற்றபடி 5 ஸ்க்ரீன்ஸும் வந்து 3D மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா தேட்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லாம் மாற்றிக்கிட்டே வராங்க. அதேமாரி பூந்தமல்லியில் இருக்க எஸ்பி சினிமாஸ் அவங்களும் வந்து இப்போ என்ன அஃபிஷியலாக போட்டிருக்காங்கன்னா, ஸோ சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கூட வந்து நாங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இந்த படத்தை 2.0 படத்தை 4D சவுண்டில் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், சீக்கிரமாக நாங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு கீப் ஆன் நாங்கள் வந்து போஸ்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எஸ்பி சினிமாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சத்யம் தேட்டர் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியோ அவங்க வந்து 4D சவுண்டுக்கு மாற்றிட்டாங்க. அடுத்தது GK சினிமாஸும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, அவங்களும் 4D மாற்ற போகிறேன். இப்போ அடுத்தது மூணாவதாக இந்த எஸ்பி சினிமாஸ்ன்ற இந்த பூந்தமல்லியில் இருக்கிற இந்த தேட்டர் ஸ்ரீ பகவதி சினிமாஸ்னு அந்த தேட்டர் பேர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களும் 4D மாற்ற போகிறாங்க. ஸோ 4D பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேட்டருக்கு மேலே வந்துடும்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் உள்ளார. ஸோ 3D பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஏறத்தால நிறைய தேட்டர் வந்து மாற்ற போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு 300+ கவுண்ட் வந்துருக்கு. ஸோ படம் இருக்கிறதுல 400+ கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு புது ரெக்கார்டு. ஏன்னா ஒரு ஹாலிவுட் படங்கள் கூட நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 50-60 தேட்டரில் தான் வந்து 3D ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் நம்ம தலைவர் படம் பார்த்தீங்கன்னா 300 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. இந்தியாவில் மட்டும் நார்த் இந்தியாவில் 1500 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது 3D. ஸோ வேறு லெவலில் போயின்னு இருக்குது. நாள் நெருங்க 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 அந்த ஹைப் கிரியேட் என்ன இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரோஹிணி சினிமாஸ் அவங்க போட்டிருந்த அந்த ட்விட்டரோட அந்த ட்விட்டில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேட்டர் ஓனர்ஸ் மத்தியில் ரொம்பவே ஒரு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்றதோடு தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க அவங்க அஃபிஷியலாக. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இன்னும் ஒரு நிறையா வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் படைக்க போகுது. ரிலீஸ் கவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரெக்கார்ட்ஸ் வரப்போகுது. 3D ரிலீஸ் ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்னாக்கா, ஸோ 3D தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க, அதனால் இன்னும் நமக்கு கலெக்ஷன் வந்து அந்த கவுண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓப்பனிங் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்க போகிறது மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்தியன் சினிமா பார்க்காத ஒரு ஓப்பனிங் கண்டிப்பாக நான் எழுதி கூட தரேன். இந்தியன் சினிமாவில் பார்க்காத ஒரு ஓப்பனிங் இருக்கும் கண்டிப்பாக அந்த படத்துக்கு. ஏறத்தாழ இந்தியாவில் மட்டுமே ஒரு 10,000 ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நம்ம லைக் நிறுவனத்துக்கிட்டேருந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் கிடைக்கும். ஸோ ஃபேன்ஸ், இதை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.